ஸ்ரீ தாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் நண்பர்களே. ஓம் சிவ சிவ ஓம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு தலைப்பு என்ன அப்படின்னு சொன்னிங்கன்னா, அரவாணிகள். அரவாணிகளை பற்றி திருநங்கையர்கள், அரவாணிகள் இதெல்லாம் வந்து சில பேர் வந்து இவர்களெல்லாம் வந்து தப்பான முறையில் பேசியும் நிறைய பேர், ஏன்னா அப்படி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, எனக்கு நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து திருநங்கைகளும் வந்து எனக்கு நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் உண்டு. அவங்கெல்லாம் ரொம்ப நிறைய பேர் எனக்கு கேட்டிருந்தாங்க, இந்த மாதிரிலாம் எங்களை பற்றி ரொம்ப அவலமாக பேசுகிறாங்க, இந்த மாதிரி செய்கிறாங்க, எங்களுக்காக ஒரு பதிவு போடுங்க, எங்களோட ஹிஸ்ட்ரியெல்லாம் கொஞ்சம் மக்களுக்கு சொல்கிற மாதிரி சொல்லுங்கன்னு ஒரு ரிக்வெஸ்ட்டாக கேட்டனால இது ஒரு பதிவு. அப்படிங்கும்போது இதில் நீங்கள் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும், அது இது எது அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் அவங்க கிடையாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்களுக்குன்னு இந்த காலங்கள் இல்லைங்க, சங்க காலத்திலிருந்து அவங்களுக்குன்னு மதிக்கப்பட வேண்டியவர்களே. அவங்களுக்கு வந்து ஈவன் நம்ம இந்தியன் கவர்மெண்டில் மிகப்பெரிய வந்து பத்ம விருதுகள் வாங்கினவர்களும், மிகப்பெரிய அரசியல் கட்சியில் தமிழகத்தில் ஒரு ஸ்போக்ஸ் பர்சனாக இருக்கக்கூடிய பல பேரும், அதே மாதிரி மிகப்பெரிய பிரம்மாண்டமான வெற்றிகளில் இருக்கக்கூடிய முயற்சிகள் எடுத்து வந்துட்டுருக்கிறவங்களும் அந்த மூன்றாம் பாலினத்தவர்களும் உண்டு. ஸோ என்னுடைய அன்பான நேயர்களுக்கும் இதை நான் அன்பாக சொல்கிறது என்னென்னா, இவங்கள்கிட்ட நம்ம பண்ணக்கூடிய விஷயங்கள்னால நம்ம எப்படி வெற்றி பெறலாம், இவங்களை பற்றி அந்த எதிர்மறை சிந்தனைகளை தயவு செஞ்சு எடுத்துருங்க. அதில் வந்து சில பேர் தப்பாக இருக்காங்கன்னா சில பேர் செய்யக்கூடியதை வச்சு பல பேரை நம்ம தவறாக நினைக்கக்கூடாது. அப்படிங்கும்போது சில பேர் கோபமாக அதில் அவங்க திருஷ்டி சுற்றி போடும் பொழுது அதனால் கிடைக்கக்கூடிய விஷயங்கள் என்ன, சில பேர் கேட்குறது உண்டு, இல்லைங்க நீங்கள் சொல்கிறீங்க எல்லாமே செய்கிறீங்க, ஏன்னா அதெல்லாம் நான் ஒரு ரிசர்ச்சர்ஸாக பேசிட்டு எல்லாம் பண்ணிட்டு தான் நான் ஒவ்வொரு தகவலாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். அப்போ சில பேர் வியாபாரிகள் சொல்கிறது நான் அவங்க என்ன கோச்சிக்கிறாங்க செய்கிறாங்க, யாருங்க கோவப்படலை. அப்படிங்கும்போது மனிதர்களாக இருக்கும்போது அவங்க படுற கஷ்டங்கள்லாம், அந்த சின்ன வயசுலேருந்து அவங்க மாற்றங்கள், ஃபஸ்ட்டுலேருந்து அவங்க படக்கூடிய கஷ்டங்கள்லாம் எடுத்து போய் பார்த்தீங்கன்னா ரொம்ப அவலமாக இருக்குங்க. சின்ன வயசுலேயே அவங்க ஒதுக்கப்பட்டு தனியாக போய் அதுக்கப்புறம் அவங்களாவே ஒரு விரதமாக இருந்து அதுக்குள்ளே போய் அவங்க மாற்றப்பட்டு அதுக்கப்புறம் அவங்க குஜராத் பக்கத்தில் இருக்கக்கூடிய போத்ராஜ் சுவாமி தான் அவங்களுக்கு இருக்கக்கூடிய குலதெய்வம், பல பேருக்கு அது புரியாது சரிங்களா. அங்கே போய் அவங்க போய் வர்றதும் நீங்கள் கேட்கலாம், அப்போ விழுப்புரத்தில் இருக்கிற கூத்தாண்டவர் கோயில் இல்லையானா, அதுவும் அவங்களுக்கு உண்டு. ஆனால் அவங்க வந்து வணங்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா போத்ராஜ்ன்னு சொல்லிட்டு அது வந்து குஜராத் பக்கத்தில் இருக்கக்கூடிய வழிபாடுகள் பண்ணி தான் அவங்கள தன்னைத்தானே செதுக்கி கொண்டு அதை பல கஷ்டங்கள் இந்த சமூகத்தில் வெளியே வர்றதுக்கு ரொம்ப பெரிய இன்னல்கள் பட்டுத்தான் அவங்க வெளியே வராங்கன்றதில் எல்லளவும் மாறுபட்ட கருத்தே கிடையாது அன்பர்களே. அப்போது இவங்களுக்கு வந்து அரசாங்கமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ பெரிய பெரிய அரசு துறையில் மிகப்பெரிய பொசிஷன்ஸ் எல்லாம் வந்துட்டுருக்காங்கன்னு வரும்போது நம்ம தான் அவங்கள ஆதரிக்கணும், ஆதரித்து அவங்கள வெளியே கொண்டு வந்து அவங்களும் வாழ்க்கையில் அவங்களும் வரணும். இதில் இன்னொரு சூட்சமம் சொல்லிடுறேன் அன்பர்களே, இவங்க வந்து சாதாரணவங்க கிடையாது, அர்த்த நாரீஸ்வரரான ஸ்வரூபமும் உண்டு. சில பேர் உண்டுங்க மிகப்பெரிய கோடீஸ்வரர்கள் சரிங்களா. மிகப்பெரிய கோடீஸ்வரர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு அதே மாதிரி பூஜைக்கு அழைச்சி அவங்க மாதிரி கல்யாணங்களுக்கு அவங்கள கூப்பிட்டு கல்யாணத்துக்கு முன்னாடி அவங்கள உக்காத்தி வச்சு அவங்க மூலமாக அந்த மணப்பெண்ணுக்கும் அதே மாதிரி மணப்பையனுக்கும் திருஷ்டி எடுத்து அதே மாதிரி அவங்கள உக்காத்தி வச்சு சாப்பாடு போட்டு அவங்களுக்குள்ள மரியாதை செய்து அதே போல் ஒரு தொழில் தொடங்குறாங்கன்னா அவங்கள கூப்பிட்டு திருஷ்டி கழித்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்கிறது உண்டு. சில பேர் ஈவன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ராவலில் போகும்போது அந்த காசு கொடுப்பாங்க, காசு கொடுக்கும்பொழுது அதை வந்து அவங்க வேண்டிட்டு மனசார நல்லா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த போத்ராஜ் சுவாமியையும் வேண்டிட்டு அதே போல் அந்த கூத்தாண்டவரையும் மனசார வேண்டிட்டு அவங்க கொடுக்கும் பொழுது அந்த அர்த்தநாரீஸ்வர ஸ்வரூபமாக சரிங்களா அதுக்குள்ள பலன் உங்களுக்கு என்ன உண்டோ அதுக்குள்ள அமைப்பும் உங்களுக்கு கிடைக்கும். அதோடு சேர்த்து உங்களுக்கு இதனால் உங்களுக்கு என்ன ஒரு பெரிய ப்ளஸ் நடக்கும் அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் ஒருவேளை உங்கள் ஜாதக ரீதியாக யாருக்கு வந்து புதன் கெட்டு போயிருக்கோ சரிங்களா, ஒரு ஜாதகத்தில் வந்து இப்போ ஒரு சாஃப்ட்வேர் லைனில் இருக்கிறவங்க, டெக்னாலஜி சம்மந்தமான விஷயங்களில் இருக்கிறவங்க, இந்த மீடியாலேயே டெக்னிக்கல் பர்சன்ஸாக இருக்கிறவங்க, அதே மாதிரி ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் டெக்னிக்கல் சைடில் இருக்கிறவங்க, இந்த மாதிரி விஷயங்களில் தடுமாற்றமாக இருக்கிறவங்க இவங்கெல்லாம் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த மாதிரி விஷயங்கள் உங்கள் தொழில் இதிலேயே வந்து இவங்களை கூப்பிட்டு திருநங்கையர்களை கூப்பிட்டு அதுக்குள்ள பூஜைகள் கழிவுகள் இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் செஞ்சுட்டு அதுக்குள்ள விஷயங்களை நீங்கள் ஒரு பரிகாரமாக செஞ்சுட்டு அவங்க கொடுக்கக்கூடிய சில விஷயங்களை நீங்கள் வாங்கிட்டு அதை நீங்கள் உங்கள் கேஷ் பாக்ஸில் இந்த மாதிரி விஷயங்களில் பண்ணும்பொழுது புதன் ரீதியான பிரச்சனைகளும் தீரும். அதே போல் சில பேருக்கு சந்திர சூரியன் கெட்டு போயிருக்குங்க ஜாதகத்தில், இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் எங்கே போய் மாட்டுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா
வந்து ஒரு தேவையில்லாத விஷயங்களில் வழிபாடுகள் இல்லாமல் தேவையில்லாமல் இதை உடச்சா அது மாறிடும் அது உடச்சா இது மாறிடும் சொல்லி இடத்துல போய் பல லட்ச ரூபா பல கோடி ரூபா இழந்தவங்கலாம் எத்தனையோ பேர் எனக்கு தெரியும். சரிங்களா? அப்படிங்கும் போது இந்த மாதிரி பிரச்சனைகள் அவங்க வந்து மன ரீதியான பிரச்சனைகளில் இந்த மாதிரி பிரச்சனைகளில் இருக்கிறவங்களும் இந்த மாதிரி நம்மளுடைய திருநங்கையர்களை கூப்பிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்குள்ள மரியாதையை பண்ணி அது மாதிரி உங்கள் வீட்லேயோ உங்கள் அலுவலகத்திலேயோ கூப்பிட்டு நீங்கள் அவங்கள்ட்ட அன்பாக இருந்து பாருங்கள். சில விஷயங்கள்லாம் அவங்களுக்கு நீங்கள் இருந்து பார்த்தீங்கன்னா அவங்கள தவறான கோணத்தில் பார்க்காம ஒரு அன்பாக நம்மள சகோதர சகோதரிகள் மாதிரி ஒரு மரியாதையோடு நடத்தி அவங்களோட ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றிருக்கும் பொழுது மிகப்பெரிய வெற்றிகள் நடக்குது அப்படிங்கிறது என்னுடைய அடியனோட மனப்பூர்வமான உண்மையான வாழ்வியல்லையும் நடந்திருக்குங்கிறதுல எல்லளவும் மாறுபட்ட கருத்தே கிடையாது அன்பர்களே. அதனால் இந்த வழிபாடுகள்லாம் இதை நீங்கள் செய்ய போகிறீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அதை நீங்கள் எந்த மாதிரி நீங்கள் பயன்படுத்தலாம். இப்போ நீங்கள் அந்த காசெல்லாம் சேர்த்து வைக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் இந்த காசை சேர்த்து வைக்கிறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ண வேண்டியது வந்து ஒன்றா வெண்ணிற பட்டு, இந்த பட்டு துணியாக அதுக்குன்னு நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. இல்லை பை, நாலுக்கு நாலு பை, இதெல்லாம் நானே வச்சுருக்கேங்க, வெளிப்படையாக சொல்கிறேன். நாலுக்கு நாலு பை பட்டு துணி பை, அந்த பட்டு துணி பையை வெண்ணிறத்துலேயோ பேர்ல் கலர் பையிலையோ, அது இல்லாதவங்க ஆரஞ்சு கலர் பையிலையோ, அதே மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிளிப்பச்சை கலரில், கிளிப்பச்சை கலரில் பட்டு துணியை எடுத்தோ அவங்க கொடுக்கக்கூடிய காசை எடுத்து நீங்கள் அதை போட்டுட்டு தாராளமாக நீங்கள் வச்சுருக்கிற பூஜை ரூமில் வைத்து பாருங்கள். அதே மாதிரி நீங்கள் இந்த ஸ்வர்ண புஷ்ப பூஜைகள்னு பண்ண முடியாதவங்க, ஈவன் நீங்கள் ஒரு 108 காயினோ 1 ரூபா காயினையோ கொண்டு போயிட்டு அவங்களுக்கு நீங்கள் எனக்கு வேண்டிட்டு கொடுங்கங்க அப்படின்னு நீங்கள் சொல்லிவிட்டு இதை நீங்கள் உங்கள் வீட்டில் வைத்து மகாலட்சுமி பூஜை செய்து பாருங்கள். எனது அன்பான நேயர்களே, உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றிகள் கிடைக்கும்ங்கிறதுல எல்லளவும் மாறுபட்ட கருத்தே கிடையாது. அதனால் அவங்களையும் நம்ம மதிப்போம், அவங்களும் நம்மளோட ஒத்தங்க தாங்கிறதையும் நம்ம நினைவில் கூறிட்டு அதே மாதிரி நாளை மற்றும் ஒரு தாந்திரிக ரீதியான வழிபாடுகளுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேத்து நாராயணன். நன்றி, வணக்கம், ஓம் சிவசிவ ஓம்.